வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நல்லமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான கொத்தமல்லி வெஜிடபிள் புலாவ். இது வந்து எப்பவும் செய்கிற அரிசியில் செய்யாமல் நான் இன்றைக்கி இது ஒரு ஸ்பெஷலான பாரம்பரிய அரிசியில் இது செஞ்சு பார்த்தேன். ஆக்சுவலி இந்த அரிசி இது தான் நான் முதல் தடவை வாங்கியிருக்கேன். ஆனால் அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சத்துக்கள் இந்த அரிசியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்காமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. நீங்கள் சின்ன கட்டாக இருந்தால் முழுசாக எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி போதும். ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நாலஞ்சு முந்திரி, கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா ஒன்று. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தசாலி. இந்த அரிசி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் இதை ஆல்ரெடி வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது தான் முதல் தடவை வாங்கியிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் உடம்பில் கம்மியாக இருக்கா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, சிறுநீரக தொற்று அடிக்கடி வர்றவங்க, ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கவங்க, அதாவது தோல் நோய்கள் அடிக்கடி வர்றவங்க, மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கவங்க, அதே மாதிரி பீரியட் சமயத்தில் நிறைய பிளட் லாஸ் ஆகுது, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறைய அடிக்கடி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி வந்து அவ்வளோ பெரிய அருமருந்து. அதே மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பால் சுரக்கிறதுக்கும் இந்த அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த அரிசியை பற்றி இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கேன்னு நானும் யோசித்தேன். இப்போ அரிசியை வந்து நான் ஒரு 2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. குக்கரில் 1 பாட்டாகவே செஞ்சிடலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, இலக்காய், கொஞ்சம் சோம்பு தாளிச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு 4-5 வகை அரிசி எப்பயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி, குள்ளக்கார அரிசி, அப்புறம் மட்டை அரிசி, சிகப்பு மட்டை அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. இப்போ இனிமேல் என்னுடைய லிஸ்ட்டில் இந்த ரத்தசாலி அரிசியும் இருக்கும். வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்லையே அதை உள்ளே சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் தயிரும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தயிர், புளிக்காத தயிர். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், மற்றபடி இதில் வேறு எதுவுமே போடல. 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா. ஸோ 22 வகையான பாரம்பரியமான மசாலாஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸும் ஆர்டர் போடுற நம்பரும் கொடுத்துருக்கேன், அதில் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோயாவும் பச்சைப்பட்டாணியும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கப் அளவு தேங்காய் பால் அதுவும் சேர்த்துக்குங்க. அது வந்து சுவை இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டி கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்துக்கும் கலந்து விட்டுட்டு தண்ணி, ஆக்சுவலி நானும் இந்த அரிசி முதல் தடவை தான் வாங்கி யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் புழுங்கல் அரிசி மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 1 கப்புக்கு 3 கப் தண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் 1 பாயிண்ட் அப்படி குழஞ்ச மாதிரி ஆச்சு, ஆனால் ரொம்ப குழையில. ஸோ உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் சமமாக இருக்கணும்னா 2.5 வச்சா போதும். இந்த 3 கப்புங்கிறது அதிகம், அந்த மாதிரி நீங்கள் வச்சிடாதீங்க. நான் முதல் தடவை வச்சதுனால தெரியாமல் 3 கப்பு வச்சுட்டேன். அதனால் லேசாக, ரொம்பலாம் குழஞ்சி கஞ்சி மாதிரி அப்படிலாம் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக அப்படி குழஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிது. உதிரி உதிரியாக வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன குழஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். ப்ரெஷர் குக்கர் மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கம கமன் வாசனையோடு நீங்கள் பிரியாணி செஞ்சலாம் போல் இருக்குது. அடுத்த தடவை நான் இந்த ரைஸில் கண்டிப்பாக பிரியாணி செய்ய போகிறேன். ஏன்னா அவ்வளோ மணமாகவும் சுவையாகவும் இருந்துச்சு இந்த அரிசி. அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்ப குழையில இல்லை,
கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அப்படி குழஞ்சிருக்கு, ஆறுனோன்னா கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சொல்ல வர்றது என்ன, மெயினாக இந்த அரிசியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. பாரம்பரியமான இந்த மாதிரி அரிசிகளை சில விவசாயிகள் தான் இன்றைக்கி வரைக்கும் விளைவிச்சிட்ருக்காங்க, ஏன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால. இப்படி பல பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விலையும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி அதே மாதிரி இந்த அரிசியெல்லாம் விளைவிக்கிற விவசாயிகளுக்கும் நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றிலாம் நாம் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இப்படி ஒரு அரிசி இருக்குன்னே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் பாருங்கள். இன்றைக்கி இந்த புலாவ் கூடவே என்ன பண்ணுங்க, கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அப்புறம் என்ன நல்ல க்ரீமியாக கொஞ்சம் தயிர் சாதம், அது வச்சு ஒரு கம்ப்ளீட் மீலாக ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி வீக்கெண்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அரிசியில் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.